For God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே புறான இந்த இடத்துல ஒருவரை இயேசு கிறிஸ்து குணமாக்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். Above the right knee little bit just here. அங்கே வலது காலிலே இருக்கின்ற முழங்காலுக்கு மேலாக You may have a pain. ஒரு நோவு ஒன்று உங்களுக்கு இருக்கின்றது. But Lord Jesus healed you right now. இப்பொழுதே இயேசு உங்களை குணமாக்குகிறார். I want you to check yourself. இப்பொழுது உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். Move your leg. உங்களுடைய காலை அசைத்து பாருங்கள். Jump on it. நீங்கள் துள்ளி பாருங்கள். And try to see where the pain is gone. அங்கே நீங்கள் what is your name? பூமணி. What did you have? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கால் முழங்காலுக்கு மேல ஒரே குத்து நோவு அதிக அளவு நேரம் நின்று ஜெபிக்கலாமே இருந்தது. From this knees, yes. She had the pain and she can't stand for a long time. கன நேரம் நின்று துதிக்க முடியாம இருந்தது. She can't stand for a long time. இந்த வியாதி எனக்கு சுகமடைய வேணும் என்று நான் ஆண்டவர் ஜெபிக்கும் போது மனதில் வேண்டினேன். While praying, I also asked the Lord to heal her. இப்பொழுது நிக்கக்கூடிய மாதிரி அந்த நோவு அப்படியே மாறி சுகமாயிருக்கு. The pain is disappeared. Now I am able to stand and I can walk. And you can move. உங்களுடைய கைகளை நீங்கள் கால்களை அசைத்து காட்டுங்க. You don't have any pain? இப்பொழுது உங்களிடத்தில் நோவு இல்லையா? Can you jump? உங்களால் துள்ள முடியுமா? துள்ளி காட்டு. No pain? இப்பொழுது பெயின் இல்லை. அந்த நோவு இல்லையா? நோவு இல்லை. சாட்சியை சொல்ல வாயை கட்டி வச்சிருக்கு பிசாசு. அநேக வருஷங்களாகவங்க பாடி துதிக்க முடியாதபடி இந்த வாயை கட்டி நல்ல வார்த்தைகளை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேணும் என்று என்னுடைய I wanted to give testimony but there was a bondage in her tongue but after prayer that is also released வாயை கட்டி she was afraid yeah she was afraid and she's not afraid anymore now yeah hallelujah thank hallelujah. God let's give a hand to the Lord தயவுசெய்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்